ஃபஸ்ட்டு என்ன வீடியோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் யூடியூப்லேருந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீடியோ கேமரா எடுத்த கூட வச்சுக்கலாம். இப்போ நான் யூடியூப்பில் பீஸ்ட் தான் கேட்பேன். I'm a soldier. உங்களுக்கு எந்த தேவையான ஃபோட்டோஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆப்பிள் கம்பெனியோட ஆப் தான். இப்போ மேலே டாப் கார்னர் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்கட்டோட நேம் வந்து ஆடியோ கன்வெர்ட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆடியோ கன்வெர்ட்டர்னு ஏற்கனவே ஷார்ட்கட் வச்சுருக்கேன். அதனால் நான் ஆடியோ கன்வெர்ட்டர் 2 வச்சுக்கிறேன். இப்போ மேலே இருக்க அந்த கண்ட்ரோல் சிம்பிள் ரைட் சைடில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷோ இன் அப்படின்னு இருக்குல்ல ஷேர் ஷீட்டில் அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்புட் எனிலேருந்து எனக்கு கிளியர் கொடுத்துக்குங்க. லெஃப்டில் இருக்க கிளியர் கொடுத்து மீடியா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஆப்ஷனில் போய்ட்டு என்கோடர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. என்கோடரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்கோடரில் கீழே இந்த ஷார்ட் இன்புட்டுன்னு இருக்கல அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆடியோ ஒன்லிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருந்த கோடை இழுங்க. இழுத்துட்டு சேவ்னு சர்ச் பண்ணுங்கள். சேவ் ஃபைலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பக்கத்தில் என்கோடர் மீடியான்னு இருக்கல அந்த பக்கத்தில் இருக்க அந்த ஏரோவை கிளிக் பண்ணிட்டு கீழே ரெண்டு ஆப்ஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மல்டிப்ளை சிம்பிள் இருக்குல்ல ரைட் கார்னரில் எக்ஸிட் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஷார்ட்கட் ரெடி ஆகிட்டு இப்போ ஃபோட்டோஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ நல்லா எடிட் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுருங்க. நான் எடிட் பண்ணுறேன், கேன்சல் கொடுக்குறேன். இப்போ பாட்டம் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நம்ம உருவாக்கின ஆடியோ கன்வெர்ட்டர் 2 அது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆன் மை ஐஃபோன்லேருந்து ஃபோல்டர் உருவாக்கி அதில் சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து .1 ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். இப்போ கேரேஜ் பேண்ட்னு ஒரு ஆப் வந்து ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஆப் தான். ஆனால் நிறைய நெட்டு தேவை டவுன்லோட் பண்ணேன். அதில் போய்ட்டு ஆடியோ ரெக்கார்டில் குள்ளார் போய்ட்டு ஒரு ஆரோ காட்டினால அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் அப்புறம் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிட்டு 27 பார்ஸாக மாற்றிக்கோங்க. ரைட் சைட் டாப்பில் ஒரு சர்க்கிள் மாரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ரௌஸ் ஃபைல்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம எங்கே ஃபைல் சேவ் பண்ணிக்கிறோமோ அங்கே ஆன் மை ஐஃபோன். நம்மளுக்கு என்ன ஃபைல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கீழே வந்திருக்கும் கரெக்டாக அந்த மைக் சிம்பிளுக்கு நேராக பார் இருக்குல்ல அந்த ரைட் சைடில் ப்ளஸ் அது பார் வந்து டிஃபால்ட்டாக 8 இருக்கும், 27 வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரிங்டோன் அளவு கண்டுபிடிக்க முடியும். பார் இங்கே ஒன்றும் இல்லை, செகண்ட்ஸை தான் சொல்லுது. இப்போ வந்து ஒரு 12 seconds வைப்போம், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருந்த யாரோ இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம சாங் இப்போ வந்திருக்கோம். அதை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோன்னு நான் பீஸ்ட்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் அதை கிளிக் பண்ணி அதாவது ஹோல்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரிங்டோன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்போர்ட்னு ரைட் சைடில் இருக்குல்ல ரைட் டாப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள். யூஸ் யுவர் சவுண்ட் ஆப்ஸில் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் ரிங் டோன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் ஆப்டிக்ஸ்னு இருக்குல்ல அதுக்குள்ளே போய்ட்டு
ரிங்டோனுக்குள்ளே போயிருக்கோங்க. இப்போ நம்ம ரிங்டோன் வந்துடுச்சு.